இலங்கையின் அடுத்து ஜனாதிபதி அனுராதபுர மாவட்டத்தை சேர்ந்த ஜேவிபி அதாவது என்பிபி தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களா இலங்கையில் எதிர்வரும் தேர்தல்களில் என்பிபி ஜேவிபி கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் முன்னிலை பெறுவார் என்பதை உலகின் மூன்றாவது புலனாய்வு அமைப்பு இந்தியாவின் ரோ அறிந்துள்ளது இதை அடுத்து இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் வெளிவிவகார அமைச்சின் உயர் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் அனுரகுமார திசாநாயக்க அவர்களை இந்தியாவுக்கு அழைத்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றார்கள் இந்த செய்தி இலங்கை ஊழல் அரசியல்வாதிகளுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது இந்தியாவின் பியோன் நியூஸ் தளம் வெளியிட்டுள்ள செய்தி ஜேவிபி தலைவர் தேசிய மக்கள் சக்தி கூட்டணியை வழிநடத்திய அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்தியா வருகை முக்கியத்துவம் பெறுகின்றது 2022 பொருளாதார நெருக்கடியின் போது அவர் மக்கள் இயக்கத்தை வழிநடத்திய போது அவரது புகழ் உயர்ந்தது என்றும் இதன் விளைவாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் தனது அதிகாரங்களை துறந்தார் என்றும் கொழும்பை தளமாக கொண்ட ஆராய்ச்சி நிறுவனமான இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹெல்த் பாலிசி கொழும்பில் நடத்திய சமீபத்திய கணக்கெடுப்பு இந்த ஆண்டின் இறுதியில் நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் மக்களுக்கு மிகவும் விருப்பமான வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க என்று காட்டுகின்றது என்றும் கணக்கெடுப்பில் பதிலளித்தவர்களின் 50% அனுகுமார திசாநாயக்க அவர்களுக்கு வாக்களிப்பதாகவும் கூறியுள்ளார்கள் அதைத் தொடர்ந்து சஜித் பிரணவதாஸ் அவர்களுக்கு 33% மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு 9% ஆகியோர் வாக்களிப்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள் என்பதை குறித்த செய்தி சேவை தெரிவித்துள்ளது ஆகவே எதிர்வருகின்ற தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வெற்றி பெற்ற அடுத்த நிமிடமே இலங்கையில் உள்ள ஊழல் மற்றும் இனவாத அரசியல்வாதிகளின் நிலை என்னவாகும் என்பது தற்பொழுது கேள்விக்குறியாகியுள்ளது இது எப்படியோ இனவாத அரசியல்வாதிகள் தங்களின் பலத்தை தக்கவைக்க பல சூழ்ச்சிகளை செய்வார்கள் என்பதையும் யூகிக்க முடிகின்றது நமது நாட்டில் கடந்த ஒவ்வொரு தேர்தலுக்கு முன் உள்ள காலப்பதிகளை நாம் சிந்திக்கும் போது பல வன்முறை சம்பவங்களையும் இன மத முரண்பாடுகளையும் அதனுள் ஆட்சியில் இருக்கும் பல அரசியல்வாதிகளின் தொடர்பு பட்டுள்ளதையும் நாம் அவதானிக்கலாம் ஆகவே சூழ்ச்சிகள் பல கோணங்களில் நடைபெறும் இனவாத அரசியல்வாதிகள் அவர்களுடைய பலத்தை இழக்க சாதாரணமாக விட்டு கொடுக்க மாட்டார்கள் ஆகவே எமது மக்கள் வாழும் பகுதிகள் மிக மிக அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் என்றும் இத்தருணத்தில் வேண்டுகிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கையின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் எவ்வாறு அமையப்போகின்றது என்பதை இணைந்து கொள்ளுங்கள் ஸ்டார் டிவி ஸ்ரீலங்கா எனது யூடியூப் சேனல் வாயிலாக